हेलो फ्रेंड्स, वेलकम टू वीवीज किचन। इनकी नम्बर चैनल सुवयान सिगप्परिसी अवल पायसम एप्ली पाकल अदकान फर्स्ट चलें। नालु टीस्पून फ्रेशा उरुकना नेय एडुत्तु वच्चिरुक्केन, कोंजमा मुंद्रि पर्प एडुत्तु वच्चिरुक्केन, कोंजमा कांज द्राक्ष एडुत्तु वच्चिरुक्केन, ओरु कप अवल एडुत्तु वच्चिरुक्केन, मुक्काल कप वेल्लम एडुत्तु वच्चिरुक्केन। நீங்கள் எந்த கப்பால் அவல் எடுக்கிறீங்களோ அதால் 1.5 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 சிட்டிகை உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இதனால் பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம அதே நெய்யில் அவல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம வெள்ளை அவல்லையும் ட்ரை பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் 1 கப் அவலுக்கு 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்சின பால். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு 1/2 கப் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் அவல் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட்டு பேனில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பாகுபதம் வரணும்னு தேவையில்ல. இந்த மாதிரி வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் வச்சு தூசி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை அவல் கூட சேர்த்துடலாம். இதை அவல் கூட சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ அவல் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சிகப்பரிசி அவல் பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.